கனடா கடந்த 2022 ஆண்டு சுமார் 437,000 பேருக்கு நிரந்தர குடியிருப்பு அனுமதி வழங்கி பெரும் சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளதாக கனடிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. மேலும் எதிர்வரும் வருடங்களுக்குள் 14,50,000 புலம்பெயர் நபர்களை உள்வாங்க கனடா திட்டமிட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதேவேளை கனடாவில் நிறைவேற்று பணிப்பாளர் பதவியில் இருக்கின்ற ஒருவர் சாதாரண குடிமகன் அல்லது சாதாரண தொழிலாளி உழைக்கின்ற ஒரு வருடமாக உழைக்கின்ற பணத்தை 43 நிமிடங்களில் பெற்று விடுவதாக தெரிவிக்கப்பட்டு ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. கனடா தற்பொழுது புலம்பெயர் தொழிலாளர்களை உள்வாங்கி வருகின்றது. அதற்கு காரணம் அங்கே முதியவர்கள் அதிகரித்து விட்டார்கள். தொழில் செய்வதற்கான வெற்றிடங்கள் அங்கே இருக்கின்றது, தொழிலாளர்கள் தேவை. எனவே இயங்கும் நிலையில் அங்கே இளைஞர்களோ தொழிலாளர்களோ இல்லை. இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக பல முன்னெடுப்புகளை ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் கடந்த 2022 பெருமளவிலான புலம்பெயர் தொழிலாளர்களை உள்வாங்கி குடியிருப்பு அனுமதியை வழங்கி இருக்கின்றது கனேடிய அரசாங்கம். அந்த வகையில் சுமார் 437,000 புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அங்கு நிரந்தர குடியிருப்பு அனுமதி வழங்கியுள்ளதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் எதிர்வரும் 2025 14,50,000 புலம்பெயர் குடியிருப்பாளர்களை உள்வாங்குவதற்கு கனடா திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தவிர எதிர்வரும் 20 வருடங்களுக்குள் கனடாவில் 30% இவ்வாறு புலம்பெயர் தொழிலாளர்கள் அல்லது புலம்பெயர் குடியிருப்பாளர்கள் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடாவால் உள்வாங்கப்படுகின்ற புலம்பெயர் தொழிலாளர்களிலே இலங்கையைச் சேர்ந்த மற்றும் ஆசியாவைச் சேர்ந்த பலரும் அங்கே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நேரடியாக வொர்க்கிங் விசா மூலமாக அங்கே போனவர்களாகவும் அதேவேளை ஏதோ ஒரு முறையில் அங்கு சென்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் வியட்நாமில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழ் அகதிகளும் கனடா எங்களை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கனடா இன்னும் பலரை எடுக்க இருக்கின்றது. சுமார் 15 லட்சம் பேரை உள்வாங்க இருக்கின்றது. ஆனால் அதிலே வியட்நாமில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமா, அது தொடர்பாக கனடாவில் இருக்கின்ற தமிழ் பிரதிநிதிகள் அல்லது தமிழ் அமைப்புகள் பேசுவார்களா என்ற கேள்வியை வியட்நாமில் இருக்கின்ற அகதிகள் அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் இப்படியான அறிவிப்புகள் கனடாவில் இருந்து வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை யார் எடுப்பார் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே தவிர கனடாவில் சாதாரண ஒரு தொழிலாளி வருடம் முழுவதும் உழைக்கின்ற பணத்தை 43 நிமிடங்களில் அங்கே இருக்கின்ற நிறைவேற்று பணிப்பாளராக நிறுவனங்களில் இருக்கின்ற அதிகாரிகள் பெற்று விடுவதாக ஒரு புள்ளி விவரம் வெளியாகி இருக்கின்றது. இது வந்து அங்கே ஒரு சம்பள முரண்பாடு அல்லது சம்பள ஏற்றத்தாழ்வை பெருமளவிலே வகுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு சாதாரண குடிமகனுக்கும் அதேவேளை அங்கே ஒரு நிறைவேற்று பணிப்பாளராக இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் பல மடங்கு 100க்கும் மேற்பட்ட மடங்கு சம்பள அதிகரிப்பு இருப்பதாகவும், எனவே வருடம் முழுவதும் இவர்கள் கஷ்டப்படுகின்ற அவர்கள் 47 நிமிடத்தில் அதாவது ஒரு வருடத்தில் வருடம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் திங்கட்கிழமையோ அல்லது வேறு தினங்களில் வருடம் ஆரம்பித்தால் அந்த தினத்தில் அவர்கள் வேலைக்கு போகும் பொழுது அந்த போன 47 நிமிடத்தில் ஒரு தொழிலாளி வருடம் முழுவதும் உழைத்து பெறுகின்ற அந்த சம்பளத்தை இவர்கள் 47 நிமிடங்களில் பெற்று விடுகின்றார்கள் என்ற புள்ளி விவரங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.